எனக்கு ஒரு ஆச்சரியமான செய்தியாக சமீபத்தில் இருந்தது ஓபிஎஸ் அவரோட ஸ்பீச். ஓபிஎஸ்ஸை நம்ம ஒரு சாந்த சுரபியாக தான் பார்த்துருக்கோம். எவ்வளோ பெரிய அவருக்கு எதிராக பிரச்சனை வந்தாலும் அதிகபட்ச தர்ம யுத்தம் தான் அங்கேருந்து வரும் இல்லையா? பெரிய ஸ்பீச்லாம் வராது. அப்படி இருக்கிற பட்சத்தில் சமீபத்திய பேச்சு நீங்களே பார்த்துருப்பீங்கள்ல, முடிஞ்சால் தண்ணி கட்சி தொடங்கி பாரு. எடப்பாடிகிட்ட சொன்னது, அப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு சர்வாதிகாரத்தனமாக இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் என்ன வச்சுருந்த கட்சியில் சாமானியனும் தலைவராக முடியும்னு ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுனா அதெல்லாம் உடச்சி நீ சர்வாதிகாரத்தனமாக வந்து உட்கார்ந்துருக்குற உரிமையில் பேசுனது, இந்த மாதிரிலாம் அணுகுமுறையே புதுசாக இருந்தது. இந்த அளவுக்கு இறங்கி அடிக்கிற லெவலுக்கு பேசுவதற்கான தைரியம் தெரியும் அவருக்கு எங்கேருந்து வந்தது? இல்லை இந்த அணை போகிற பல்பு ரொம்ப பிரகாசம் ஏறின்னு சொல்கிற மாதிரி வேறு வழி எல்லாம் சரி பேசிட்டு போவோம், இனிமேயாச்சும் கொஞ்சம் கடைசியில் சரி எப்படியும் முடிஞ்சு போச்சு கதை பேசிட்டு போகணும் பேசுகிறாரா, என்ன கதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம அதை? அவருக்கு வந்து ஒரு ஹோப் கிடச்சிருக்கு. ஓ, அப்படி தான் பார்க்கணும். ஆமாம். என்ன ஹோப்பு? திருநாக்கரசு வர்சஸ் ஜெயலலிதா வழக்குப்படி ரெட்டையில் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெயலலிதா அப்படி முடிவாச்சு. அதிமுகவோட கான்ஸ்டியூஷன் அது, அண்ணன் பன்னூர் ராமச்சந்திரன் சொல்கிற மாதிரி பிரசிடென்டல் டைப் கான்ஸ்டியூஷன், பார்லிமெண்ட்ரி டெமோக்ராட்டிக் கான்ஸ்டியூஷன் இல்லைன்னு அண்ணன் வந்து அதை எல்லாருக்கும் எளிமையாக புரியக்கூடிய அளவுக்கு சொன்னார். நானும் இதை சொல்லிட்டு தான் இருந்தேன், எல்லாத்துக்கும் புரியக்கூடிய அளவுக்கு என்னால் சொல்ல முடியல. பன்னூர் அண்ணன் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் அந்த தெளிவாக அந்த பேட்டியில் சொல்கிறார். இப்போ 2026 வரை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் தேர்தல் ஆணையத்தில் இருக்குது. ஸோ இந்த புள்ளியில் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் ரிசைன் பண்ணிட்டார். அவர் வந்து தன்னை ஹை ரிஸ்க் பிசினஸ் பொலிட்டிக்ஸ், அந்த ரிஸ்கில் அவருக்கு வந்து தற்காலிக பொதுச் செயலாளர் அல்லது இன்டீரியம் ஜெனரல் செக்ரட்டரிங்கிற மாதிரி அவர் இருக்கிறார். தேர்தல் ஆணையம் கடைசி நிமிஷத்தில் ஜெயலலிதா வெர்சஸ் திருநாக்கரசு வழக்கை மையமாக வச்சு சிம்பிள் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு தான், அதில் ஓபிஎஸ் பதவியை ரிசைன் பண்ணதுனால, மன்னிக்கவும், இபிஎஸ் பதவியை ரிசைன் பண்ணதுனால, எடப்பாடி பழனிசாமி பதவியை ரிசைன் பண்ணனால ஓ பன்னீர்செல்வத்துக்கு முரட்டலையே முழுமையாக நாங்கள் கொடுக்குறோம்னு கொடுத்துருவாங்கங்கிற ஒரு ஹோப்பு ஒரு சிலர் வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க உண்மையிலே கொடுத்துருக்காங்க. அவர் சார்ந்த முன்னணி தலைவர்கள்லாம் எங்கள்கிட்ட அதை சொல்கிறாங்க, கட்சி அண்ணன் கையில் வந்துடும், அண்ணனுக்கு கட்டம் அதை தான் சொல்லுது, அண்ணன் தெளிவாக கட்டம் சொல்லுது. இதையும் சொல்லிக்கிட்டு அதையும் சொல்கிறாப்பில் அப்போ நான் சொன்னேன், இது கடைசியாக சின்னம் வந்து ஃப்ரீஸ் பண்ணிச்சு. அப்போ சசிகலா, எடப்பாடி, செங்கோட்டையன் அந்த அணிக்கு தான் கொடுக்கணும், ஆனால் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்கன்னு நான் சொன்னேன். உங்களுக்கு தெரியும், சசிகலா பதவியேற்பாளாக வருவாங்க, சின்னம் கிடைக்காது, பிஜேபி இன்க்ளூஸ் அலையன்ஸ்லே சசிகலா வர முடியாது, நம்ம பேசிட்டு தான் இருந்தோம், அதை ஃப்ரீஸ் பண்ணுவாங்கிறது சொன்னோம். நேற்றில் அந்த ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் கலந்து போது கூட அதிக மெஜாரிட்டி இருந்து என்னாலும் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, படித்து பார்க்க நேரம் இல்லைன்னு அதை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம்ங்கிறது தெரியுது. ரெண்டு வரும் கெழுத்து போட்டால் தான் ரிட்டர்ன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசங்கிறது தெரியுது. எடப்பாடி தரப்பும் சாதிக்கலி வழக்குப்படி எங்கள்கிட்ட அதிக எம்எல்ஏ இருக்குது, அதிக கட்சி நிர்வாகிகள் இருக்குது, எங்கள்கிட்ட தான் வரும், வந்து தான் தீரணுங்கிற நம்பிக்கையிலும் அவங்களும் இருக்காங்க. அவங்களும் லாபி பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் இங்கே வந்து குஜராத்துக்கு எடப்பாடி வராததும், எடப்பாடி கண்டிப்பாக மோடியை டிச் பண்ணிடுவாங்கிற இதில் பாஜக டெல்லி தலைமை இருக்கிறதும், எடப்பாடி கூட இருக்கவங்கெல்லாம் ஆன்டி பிஜேபி ஓட்டர்ஸ் ஆட்டு, இன்னொரு பாஜக எதிர்ப்பு கட்சி திமுக, பாஜக எதிர்ப்பு கட்சி கம்யூனிஸ்ட் கொள்கை அடிப்படையில் பாஜக எதிர்ப்பு கட்சி, திருமாவளம் 20 மேலே பாஜக எதிர்ப்பு கட்சி, அண்ணன் வைகோ ஈழ பிரச்சனையில் பாஜக எதிர்ப்பு கட்சி, தென் இந்த எல்லாருமே காங்கிரஸ் பாஜக நேரடி எதிரி, இவங்க எல்லாருமே ஒரு அணியாக பாஜக எதிர்ப்பில் இருக்காங்க. நாம் தமிழர் சீமான் பாஜக எதிர்ப்பு கட்சி, அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி அணியும் பாஜக எதிர்ப்பு கட்சியாட்டு, மூணாவது பாஜக எதிர்ப்பு கட்சியாட்டு வந்துடும் அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே தான் இது சி வி சண்முகம், ஜெயக்குமார், கே பி முனுசாமி இவங்களோட நடவடிக்கைகள் இருக்குது. குறிப்பாக பாஜகவோட சேர்ந்தால் அடுத்தால எம்எல்ஏ ஆக முடியாது, ஆட்சிக்கு வர முடியாதுங்கிற, 26 ஆட்சிக்கு வர முடியாதுங்கிற தெளிவான முடிவில் எடப்பாடி ஆட்கள் இருக்காங்க, அவங்க கூட தான் எடப்பாடியும் இருக்கிறாரு. அந்த சூழ்நிலையில் பாஜகவும் இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பன்னீர்செல்வத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு, பன்னீர்செல்வத்துக்கு அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரிசைன் பண்ணிட்டார், அதில் ஒருங்கிணைப்பாளர் தான் ரிட்டையிலின்னு கொடுப்பாங்கங்கிற ஒரு ஹோப்பு அந்த சைடு இருக்குது. அதான் இதை என்னோட கருத்தை நான் சொல்ல வரல, ஹோப்பு இருக்குங்கிறத மட்டும்தான் நான் சொல்கிறேன். தேர்தல் ஆணையம் தான் சிம்பிளுக்கு அதாரிட்டி, பேரா 15 படி அவங்க சிம்பிளை முடிவு பண்ணுவாங்க. அந்த இதில் தேர்தல் ஆணையம் இப்படி முடிவு பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு தகவல் பன்னீர்செல்வம் தரப்புக்கு வந்திருக்கு. அதில் உள்ள ஆட்கள்லாம் நம்மகிட்டே முன்னணி தலைவர்கள் பேசும்போது அதை சொல்கிறாங்க. எனக்கு அதை முழுமையாக நான் அதை முழுமையாக அதை நான் என்டால்ஸ் பண்ண விரும்பலை.
பட் அவங்க அதுல ஹோப்பா இருக்காங்க, நம்பிக்கையா இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில நீங்க தேர்தல் ஆணையம் இதைத்தான் செய்ய போகுது, உங்களுக்கும் தகவல் வந்திருக்கு, அது ஓபிஎஸ்க்கும் தகவல் வந்துருதுன்னா இப்ப தேர்தல் ஆணையம் என்ன யார் சொல்றதை கேட்க போகுது இல்லையா? நீங்க ஓபிஎஸ்க்கு தான் சாதகமா முடியும் போல இருக்க. எடப்பாடி தரப்புலயும் சில லாபிஸ்ட் வந்து லாபி பண்ணுவாங்கல்ல, அவங்களையும் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணாண்டாம் இல்லையா? அன்னைக்கு வந்து பன்னீர்செல்வம் சீஃப் மினிஸ்டரா, பொன்னியும் சீஃப் மினிஸ்டராங்கும் போது பன்னீர்செல்வம் 11வது இடத்துல இருந்தா நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, ஃபர்ஸ்ட் டைம் மந்திரி. அவரை வச்சுட்டு பொன்னேனையா வைக்கலன்னா பொன்னேனுக்கு லாபி பெருசு, ஜெயலலிதா கன்வீன் பண்ணி அவர் நிரந்தர சீஃப் மினிஸ்டரா உட்காந்துருவாரு. அதில் பொன்னேனாங்கிட்டே சொன்னேன், ஆனா உங்களெல்லாம் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் இதான அப்படின்னு சொன்னேன். அவரே இதாகிட்டார், என்னடா இப்படி வந்து தந்திட்டீங்களா பேசினாப்புல, அந்த கான்ஸ்டியூஷனை வச்சு தான் பேசினேன், நீங்களாம் கவுத்துறீங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு ஜுடிஷியரியில் அவங்க லாபி பெருசு, அவங்க அறிவின் மிக்க வழக்கறிஞர்கள் அவங்கள்ட்ட இருந்து அதை திறமையா பண்ணிடுவாங்க, எல்லா இதுலயும் அவங்க லாபி பெருசு, புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பொன்னையன் கிட்ட கொடுத்துட்டு உள்ள போனா திருப்பி வந்து நம்ம முதலமைச்சர் ஆகுறதுக்கு உத்தரவாதம் இல்ல. அண்ணாசிம்மர் கொடுத்தா கூட அவரு மாச பிடிச்சி வருவாருங்கனால காளிமுத்தன் நடன் ஜெயலலிதா கொடுக்கல. ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ், ஜெயலலிதா அலர்ட்டா இருந்து பன்னீருக்கு கொடுத்தாங்கிறது நம்ம வரலாறு. இப்பவும் பன்னீருக்கு வந்து காட்ஸ் கிரேஸ், அவருக்கு நிறைய பேர் அவருக்காக லாபி பண்றாங்க, ஒர்க் பண்றாங்க. சார்ந்திருந்தே பழக்கப்பட்ட பன்னீர்செல்வத்துக்கு பலரும் ஒர்க் பண்ணி அவரும் இப்ப நல்ல மைனூட்டா விஷயங்களை அணுகி எல்லா இதுலயுமே. ஏன்னா அவர் போட்டினி வந்துட்டும் போது இதுவரைக்கும் ஒரு சேஃப் டிஃபென்ஸ் ஆனவர் இப்பதான் வந்து வராரு, சார்பா இருந்தவரை இப்ப அவரே களத்துக்குள்ள நின்று பிரைமரியா இருக்கும் போது அவரு எல்லாமே உள்வாங்கி சில விஷயங்களை பண்றாருன்னு சொல்றாங்க. இந்த அணுகுமுறை, ஓபிஎஸ் உடைய இந்த அணுகுமுறை மாற்றம் உண்மையாவே உள்ள இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல வைபை கொடுக்குமோ? இல்ல அவரு கூட இருக்கவங்க வந்து இதா தான் இருக்கிறாங்க, அவங்க எந்தூசியாஸ்டியா தான் இருக்கிறாங்க. மற்றபடி தோத்து போன கட்சி விஷன், அங்க இருந்தா என்ன இங்க இருந்தா என்ன, அங்க இருந்து லாபம் வர போறது இல்ல, இங்க இருக்கிறதுலயே நஷ்டம் இல்ல. என்ன நீங்க தொடர் தோழில இருக்கக்கூடிய ஒரு கட்சி, தோத்து போன கட்சியில உள்ள ஒரு பிளவு என்றாலும் தான் அரசியல் களத்துல பன்னீர்செல்வம் நிக்க முடியாதுங்கிற ஒரு பிரச்சாரத்தை பலரும் முன்னிறுத்தி பாஜக கூட சேர போறாரு, கவர்னர் போஸ்ட் வாங்கிட்டு போக போறாரு, மேகாலயா திரிபுரா கவர்னர் வாங்க போறாரு, என்ன இப்ப எடப்பாடி ஆந்திரா கர்நாடகா கவர்னர் வாங்க போறாரா? சோ இப்படி எல்லாம் ஒரு பிரச்சாரம் பண்ண சூழ்நிலையில ரெட்டலையே என்கிட்ட தான் வரும், நீங்க தான் தணிக்கை செய்ய ஆரம்பிக்கணுங்கிற ஒரு இத தன்னம்பிக்கையோட வந்து சொல்றாரு. என்ன சொல்றேன், இப்ப நீங்க சொல்ற மாதிரி ரெட்டலை வந்து ஓபிஎஸ் அவர்கிட்ட வந்தா கூட இப்போ இபிஎஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்காங்க, ஓபிஎஸ் கழட்டி விட்டு தனியா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார்ல, ரெட்டையில ஓபிஎஸ் கையில வந்துட்டா கூட இபிஎஸ் கழட்டி விட்டு தனியா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கூடிய தனியா மக்கள் கூட மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை இருக்குமா? அல்லது திரும்ப ஓபிஎஸ் வாங்க சேர்ந்து அணுகுமுறையில வருவாரு, சேர்ந்து வாங்கன்னு ஓபிஎஸ் கூப்பிடுவாரு, அதுதானே அவருக்கு ஒரு பெரிய மைனஸாவே இருக்கு. ஆனா இபிஎஸ் வரமாட்டார், ஒருவேளை ரெட்டையில அங்க போயிடுச்சுன்னா இபிஎஸ் ஃபைட்டர், நம்ம அதை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணாண்டா. இஸ் எ கார்டன் டு கிராக், பவர்ஃபுல்லா ஃபைட் பண்ணுவாரு, அதெல்லாம் எந்த மாற்றம் இல்லை. அன்னைக்கு சொன்னதுல ஐ ஸ்டாண்ட் வாட் ஐ செட் ப்ரீவியஸ்லி, நம்ம அதில் மாற்றி மறித்து பேச வேண்டிய இடம் கிடையாது. உங்களுக்கே தெரியும் எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் நம்மன்னு உங்களுக்கே தெரியும் அந்த காலகட்டத்தில் இருந்தே. ஸோ எடப்பாடியும் ஃபைட் பண்ணுவார், பட் நான் சிம்பிள் பன்னீருக்கு தான் கிறிஸ்டல் கிளியரா பெயருங்கிற கருத்தை நான் இன்டால்ஸ் பண்ணல, அவங்க தரப்பு எதிர்பார்க்காங்க. நீங்க கிறிஸ்டல் கிளியரா சொல்ல வேணாம், பட் நீங்க சொல்றதை வச்சு நான் ஓரளவுக்கு கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சுக்கிறேன். இப்ப தேர்தல் ஆணையத்து கையில தான் முடிவு இருக்க, ஏற்கனவே நடந்த விவகாரத்தை பொறுத்து தான் எப்பவுமே ஒரு தீர்ப்போ இல்ல ஒரு முடிவுக்கோ வருவாங்க, அது கோர்ட்டா இருந்தாலும் சரி தேர்தல் ஆணையம் இருந்தாலும் சரி. இப்ப அதை கண்டு முடியாது, லட்டா இருக்கிற திருநாவுக்கரசு சுக்கும் ஜெயலலிதா மேட்டர் லட்டு மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜெயலலிதா கொண்டு கொடுத்துட்டாங்க, ஜெயலலிதாண்டா ஞாயிற்றுக்கிழமே கொண்டு கொடுத்துட்டாங்க. அந்த பிஎச் பாண்டே ஒரே எம்எல்ஏ, அவருக்கு கருத்தையும் கேட்கல ஒன்னும் கேட்கல, கொடுத்துட்டு போயிட்டாங்க தேர்தல் ஆணையம். அதே மாதிரி சசிகலாவுக்கு படிச்சு பார்க்க நேரம் இல்லைன்னு அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தேர்தல் ஆணையம் வந்து ஒரு கோசி ஜுடிஷியல் பாடினா கூட அது தனக்கு தக்கற தன குருப்பை தக்கற பண்ணுங்கிற உங்க கருத்தை நானும் ஏத்துக்கிறேன். அது சசிகலா விஷயத்திலே நம்ம பார்த்தோம், சசிகலாட்ட தான் 90% பார்ட்டி இருந்தது, 90% எம்பி எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, படிச்சு பார்க்க நேரம் இல்லைன்னு சிம்பிளா ஃப்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால தேர்தல் ஆணையம் எதுவும் செய்யலாங்கிற ஒரு புள்ளியில, எதுவும் செய்வாங்கிற ஒரு புள்ளியில பன்னீர்செல்வத்துக்கு அசூரன்ஸ் கிடைச்சிருக்கலாம். ஸோ அந்த அசூரன்ஸோட விளைவு தான் பன்னீர்செல்வம் வந்து அடிச்சாட ஆரம்பிக்கிறார். எப்படினாலும் ரெண்டு பேரும் ஈக்குவல் லீடர் தான், நம்ம பன்னீருக்கு ஒரு நிதி எடப்பாடிக்கு ஒரு நிதினு பேசக்கூடாது. சிம்பளை மீறியும் பன்னீர்செல்வத்தால் நிற்க முடியும், ஏன்னா சிம்பளை மீறி எஸ்டிஎஸ்ஆர் நிற்க முடியலன்னா எம்ஜிஆருக்கு சபார்டினேட், சிம்பளை மீறி சம்பத்தால் நிற்க முடியலன்னா அண்ணாவுக்கு சபார்டினேட், சிம்பளை மீறி வைகோவால அண்ணன் வைகோவால ஓரளவு தான் நிற்க முடிஞ்சுன்னா கலைஞருக்கு சபார்டினேட். இங்க வந்து சபார்டினேட்டுக்கு இடையில உள்ள ஸ்பிளிட் அல்ல, ஈக்குவல் லீடர்ஸ்க்கு இடையில உள்ள ஸ்பிளிட். கலைஞருக்கும்
எம்ஜிஆருக்கும் இடையிலான ஒரு ஸ்பிளிட்டு. கலைஞரும் எம்ஜிஆரும் ஈக்குவல் லீடர்ஸ் தான். அண்ணா ஃபிகர் கட்டு, அமாங் ஈக்குவல் மோர் ஈக்குவல். அண்ணாவோட தளபதி வலது பக்கம் எம்ஜிஆர்னா இடது பக்கம் கலைஞர். நான் அன்னைக்கே கலைஞருக்கு மறிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இனிமேல் வந்து கலைஞருக்கு மறிட்ட தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆட்சியில் திமுக இருக்குல்ல, நம்ம அன்னைக்கும் 15 பேர்ல கலைஞர் மட்டும்தான் ஜெயித்தார்னு சொல்லிட்டு இருப்போம். உண்மை. அப்போ ரெண்டு ஈக்குவல் லீடர்ஸ். இவர் பொருளாளர், அவர் முதலமைச்சராக அதுக்கு துணை நின்று பொருளாளர் ஆனவர், இன்னொருத்தர் துணை நின்றவர் மந்திரியானார். ஸோ இந்த கட்டத்தில் ஈக்குவல் லீடர்ஸ் ஆட்டு கலைஞரும் எம்ஜிஆரும் இருந்ததுனால தான் எம்ஜிஆரால் 30.3% கலைஞர் 24.8% எடுக்க முடிஞ்சது. சிம்பல் வந்து கலைஞர்கிட்ட இருந்தது. இதே இது அண்ணாவை எழுத்து எம்ஜிஆர் போயிருப்பாருன்னா அண்ணன் வைகோ எடுத்த மாதிரி 4-5% தான் எடுத்திருப்பார். பட் அண்ணா வந்து 62 தோத்து இருந்ததுனால அவரு சரி நம்ம எம்ஜிஆர் நமக்கு போட்டி இல்லை, கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் தான் போட்டி, நமக்கு போட்டி இல்லை, இதை போட்டு நம்ம தம்பி தானே தம்பின்னு அண்ணன் பெருந்தன்மையாக அதை பெருசாக எடுக்காம அந்த விஷயத்த சமாளிச்சுட்டு போயிட்டாப்ல. இப்போ வந்து எம்ஜிஆர் கலைஞர் மாதிரி பாரா மூப்புறார் மாதிரி ஈக்குவல் லீடராட்டு எடப்பாடியும் பன்னீர்செல்வம் இருப்பாப்ல. ஒருவேளை பன்னீர்செல்வத்துல சிம்பல் போனாலும் எடப்பாடிக்கு கணிசமான ஓட்டு உண்டு, எடப்பாடி கிட்ட சிம்பல் போனாலும் பன்னீர்செல்வத்துக்கு கணிசமான ஓட்டு உண்டு. இது லீடருக்கும் சப்பார்டினேட்டுக்குமான போட்டி அல்ல, ரெண்டு ஈக்குவல் லீடர்ஸுக்கான ஒரு போட்டி. சின்னத்தோட தாக்கம் வந்து இதை பெருசா, சின்னத்துக்கு தாக்கம் இருக்கு, சின்ன இருக்கவங்களுக்கு அது ஒரு கூடுதல் பிளஸ். நான் அதை மறக்க வரல, ஒரு 5-6% ஓட்டு சின்ன இருக்கவங்களுக்கு கூடுதல் பிளஸ்ஸா வரும். சின்னத்தையும் மீறி எடப்பாடியாலையும் ஓட்டு எடுக்க முடியும், பன்னீர்செல்வத்தாலையும் ஓட்டு எடுக்க முடியும். காரணம் ரெண்டு வரும் ஈக்குவல் லீடர்ஸ், லீடர்ஸ் மையமாக வச்சு இது ஓடுது. எம்ஜிஆர் கருணாநிதி மாதிரி பாரா மூப்பனார் மாதிரி, மூப்பனார் 17.5% ஓட்டு எடுத்தாரு, பாரா வந்து 16.5% ஓட்டு எடுத்தாரு. மூப்பனாருக்கு இந்திரா காந்தி காங்கிரஸ் அந்த ரெசிடுவரி சப்போர்ட்டும் கொஞ்சம் இருந்தது என்றால் ரெண்டு வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்பார்டினேட்டுங்கிற நிலைமையில இருக்கல. அதனால ரெண்டு லீடர்ஸ் மக்கள் பார்த்தாங்க. எம்ஜிஆர் எஸ்டிஎஸ் எம்ஜிஆர் சப்பார்டினேட், சம்பத் அண்ணாவுக்கு சப்பார்டினேட்டு, வைகோ கலைஞர் சப்பார்டினேட். என்னாலும் தோத்து கிடந்த இடத்துல கலைஞர் திமுக ஓட்டில் ஒரு 3%, வெளியே இருந்து ஒரு 3%, அண்ணன் வைகோ ஒரு 6% ஓட்டு எடுத்தாரு. ஸோ இந்த ஃபைட்டு ஈக்குவல் லீடர்ஸுக்கான ஃபைட்டு. அந்த அந்தஸ்தை பன்னீருக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை எடப்பாடிக்கும் சேர்த்தே நான் கொடுக்குறேன். அதில் நான் வந்து எனக்கு ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் மண்ணையும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பளம் மீறி ரெண்டு ஒரு ஆளையும் ஓட்டு எடுக்க முடியும். ஓகே, ரைட், பார்க்கலாம். எனிவேஸ், நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி நம்மளோட கணிப்பின்படி உங்களுக்கு அந்த தகவலின்படி தேர்தல் ஆணையம் என்ன எடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாள் பொறுத்ததுக்கப்புறம் அந்த டிஸ்கஷனுக்குள்ளே வந்துடலாம். இன்னைக்கு இருக்க தேதியில் அண்ணாமலை எங்கேயோ அண்ணாமலை ஒரு மாதிரி சுற்றி சுற்றி காரர் பண்ணுறாங்களா எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னவோ தோணுது. குறிப்பாக நம்ம எக்ஸ்எம்பி ஹரி ஏடிஎம்கேஆர் வந்து அவர் பேசின விஷயம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் தயவால் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க இல்லையா, எங்கள் தயவில் நீங்கள் எங்கே ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி குறைச்சி மதிப்பிட்டு பேசினது, ஏன்னா தனியாக ஜெயிச்சு பாருங்கள்னு பேசினது. அருள்மொழி தேவன் வந்து இவரெல்லாம் வந்து அமைதிப்படை அமாவாசை சத்யராஜ் மாதிரியான ஆளுன்னு பேசுறது, இது மாதிரி அதிமுக தரப்பிலிருந்தே நேரடியாக அவர் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு சூழல். அதுபோக சைடில் இந்த பக்கம் செந்தில் பாலாஜி வந்து நமக்கு நல்லாவே தெரியும், அதை நிறைய பேர் பேசி முடிச்சுட்டாங்க, ரஃபேல் வாட்ச் விவகாரமாக போட்டு பேசி அப்படின்னு பேசுறது விஷயம் இருக்குல்ல. எங்கேயோ காரணம் செய்யப்படுகிறாரா? வாட்ச் விவகாரம் நான் இஷ்யூ, அதுக்குள்ள நான் வரல. வாட்சு, செருப்பு, பெல்ட், ஷர்ட்டு அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. நானே ஒரு தனி வீடியோ பேசி முடிச்சிட்டேன், அது தேவையில்லை, அதை விட்டுருங்க. அது நமக்கு அது இந்த சூழலை மட்டும் எடுத்துக்கிறேன். சில இது டிரைவல் மேட்டர் நான் ஒதுக்குற மாதிரி அந்த மேட்டர் நான் ஒதுக்கிடுறேன். இது பொலிட்டிக்கல் மேட்டர் வந்து இவர் மூன்றாம் தர தலைவர் சி வி சண்முகன் சொன்னதுனால பிளட் இஸ் திக்கர் தான் வாட்டர்னு அருள்மொழி தேவனும் ஹரியும் கொதிக்கிறாங்க. அது எனக்கு அந்த புள்ளி தான் அதில் தெரியுது. பட் இந்த கொதிப்புக்கு இடையில எடப்பாடியும் உள்ளுக்குள்ள சைலண்டாக இருக்கிறாரு. அவர் எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி அவங்க தான் ஜாதி ரீதியாக கொதிக்கிறாங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை விட்டாலும் கூட ரொம்ப கிளவரான எடப்பாடி பழனிசாமியும் அந்த இதுக்குள்ள தெளிவாக இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த புள்ளி வந்து பாஜக கூட்டணி வேண்டாங்கிற சொல்கிறவங்களுக்கு மூன்றாந்தர தலைவர் சி வி சண்முகன் சொன்னதுக்காக பதிலடியே இவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த அடி வந்து சி வி சண்முகத்தை விமர்சனம் பண்ணக்குள்ள அடி வந்து தென் மாவட்ட அதிமுகவிட்டிருந்து வரல, மேற்கு மாவட்ட அதிமுகலேருந்து வரல, வட மாவட்ட அதிமுகவில் ஒரு பெரிய சக்தியாட்டு பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சி வி சண்முகம் தளத்திலிருந்து தான் இது வருது. இது அதிமுக பாஜக ஃபைட்டில் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகுது. இதில் நம்ம யதார்த்த சூழ்நிலை நம்ம பார்க்கணும்னா அதிமுக பெரிய கட்சி, இபிஎஸ் பிளஸ் ஓபிஎஸ் தான். நீங்கள் இந்த 4 எம்எல்ஏ இருக்கும்போது இபிஎஸ் மட்டும் தலைவராக இருந்து கொடுக்கல, ரெட்டேலையில் கையெழுத்து போட்டு கொடுத்தது இபிஎஸும் ஓபிஎஸ் தான். தாமரையில் கையெழுத்து போட்டு கொடுத்தது முருகன் நினைக்கிறேன், அது நியமன தலைவர் பாஜக பிரசிடென்ட். ஸோ அந்த இடத்துக்குள்ள 4 சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா தளவாய் சுந்தரம்
பாஜக இல்லைன்னா டெபாசிட் வாங்க மாட்டார் கன்னியாகுமரியில். நீங்களும் கன்னியாகுமரி தான், நானும் கன்னியாகுமரி தான். அண்ணா திமுக எத்தனை இடங்களில் டெபாசிட் இழந்து போன காலகட்டங்களும் எம்ஜிஆர் காலகட்டத்திலையும் உண்டுங்கிறது நம்ம மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. காரணம் தனிப்பட்ட ஒரு இருக்கு இருக்கு. ஆனால் பாஜக சைடிலோட இந்து நாடார் ஓட்டு கன்சாலிடேட் ஆகலைன்னா எப்படி ஜெயித்திருக்க முடியும் ஆஸ்டினுக்கு எதிராக? உண்மைதானே? ஒன்று அடுத்தாப்புல வந்து இந்து நாடார் தேவேந்திர குல வேளாளர் சென்னையில் உள்ள பிராமின் ஓட்டு அது சீட்டாக கன்வெர்ட் ஆகல எதுவும். இதெல்லாம் பாஜகவுக்கு இருந்ததுன்னா என்ன 20 சீட்டு பாஜக நின்றுச்சு. 20 சீட்டோட பலம் வந்து 4 சீட்டு கிடச்சிருக்குது. அவங்க 190 சீட்டுக்கு மேலே பெரிய அளவில் நின்னாங்க, ஒரு கூட்டணியாக நின்னாங்க. இபிஎஸும் ஓபிஎஸும் இருந்தாங்க. ஓபிஎஸை மறைச்சி பார்த்து நாங்கள் தான் அதிமுகங்கிறது மோசடி. ஓபிஎஸ் தான் 50% இருந்தார், அது கூட்டணியாக தான் அது இருந்தது. அடுத்தால பாஜக 10.5 வந்து வன்னியர் சமுதாயத்துக்கு, இதே ஹரிக்க சமுதாயம், அருள்மொழி தேவனுக்கு சமுதாயம், சி வி சண்முகத்துக்கு சமுதாயம், இவர் கே பி முனுசாமிக்கு சமுதாயம், இவர் வீரமணிக்கு சமுதாயம், இன்னும் சொல்ல போனால் துரைக்கண்ணு மறைந்த அவரோட சமுதாயம், இப்படி அன்பழகன் தருமபுரி அன்பழகனுக்கு சமுதாயம், இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு வந்து 10.5 கொடுக்கறது மத்திய அரசு கவர்னர் கையெழுத்து போடலாம்னா அது வந்திருக்குமா? திரும்ப கோர்ட்டு பிரச்சனைனாலும் கூட அந்த 10.5 யார் பண்ணி கொடுத்தா? அந்த யார் பண்ணி கொடுத்தா? ஒரு ஜாதிக்கு இட ஒதுக்கீடுங்கிறது வந்து பாஜக கொள்கைக்கு உகந்தது இல்லைன்னு தெரிஞ்சும் ஒரு கூட்டணி ஒரு இது நம்ம பண்ணி கொடுக்கணும்னு பாஜக பண்ணி கொடுத்ததுல இது வந்து அருள்மொழி தேவனுக்கு தெரியாத அதெல்லாம் இதெல்லாம் நம்ம சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. இப்போ வேற அவங்கள மாதிரி மோசமான வேட்ஸை சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அவங்க இல்லைன்னா கவர்னர் கையெழுத்து போடலைன்னா அவங்க எப்படி அரசியலை தேர்தலை சந்திச்சிருக்க முடியும்? ஒன்று அடுத்தபடியாக வந்து தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றம், அது மோடி அமித்ஷா கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட்டுடைய அளவுக்கு பார்லிமெண்ட்டில் பசுவை தெய்வமாக வழங்கக்கூடிய சமுதாயம்னு சொல்லி அது பண்ணலைன்னா எப்படி நடத்துக்கும்? அடுத்தால வந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் 10 கோடி 15 கோடி செலவழித்தது. இதுவும் பிராக்டிக்கலா பேசிடுவோம் விஷன். மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆதரவு இல்லாம இவங்க 10 கோடி 15 கோடி செலவழிச்சிருப்பாங்களா? முடியுமா? அப்ப பாஜகவோட பங்களிப்புங்கிறது வெறும் ஓட்டோட நிக்கல. 10.5 வன்னியர்களுக்கு கிடைக்கிறதுக்கு கவர்னர் போட்ட கையெழுத்து, தேவேந்திர குல வேளாளர்னு ஒரு பெருமை மிகு இந்து சமுதாயத்தில் பசுவை தெய்வமாக வழங்கக்கூடிய ஒரு சமுதாயம் சொல்லப்பட்ட அந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு வந்து அந்த பெயர் மாற்றத்தை பண்ணி கொடுத்ததில் அவங்க கணிசமாக இருக்காங்க. அந்த ஓட்டு வந்து அந்த ஓட்டு தான் நயனார் நாயந்தன் பாஜக தான் வெற்றி பெற காரணம், அம்பா சமுத்திரத்தில் வெற்றி பெற காரணம். நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன் விஷன், 20 சீட்டு தான் பெரிய இது இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். நான் முரண்பாடாட்டு நீங்கள் ஏதாவது அதை சொன்னீங்கன்னா நீங்கள் கேளுங்க. ஒரு கடுகுதான்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். இல்லை இப்போ தலவாய் சுந்தரம் ஜெயிச்சதுலையுமே இப்போ நம்ம முழு தலவாய் சுந்தரமும் நயனார் தேவேந்திர பாஜகவுக்கு அவங்க ஜெயலலிதாட்ட லாபம் வரும்னா அதை பண்ணிதான் போவாங்க. இந்த ஓட்டு அந்த ஓட்டு தானே, அந்த ஓட்டு கிடைச்சது இல்ல. நான் வந்து எந்த ஜாதியும் சொல்றேன் பாஜகவுல தான் இருக்காரு. இருக்கு இருக்கு ஒரு மினிமம் இருக்கு. என்ன நீங்க சீட்டு கொடுத்துட்டீங்க? 2.7% சீட்டு கொடுத்தீங்க. தனிச்சு தமிழிசை 2.7% ஓட்டு எடுத்தாங்க. 2.7% கூட்டணினால 4 சீட்டு வந்தது, அவ்வளவுதானே? சரி, நான் இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ அதிமுகவோட எடப்பாடி தரப்பு ரொம்ப தெளிவாக இருக்குது. பிஜேபி கழட்டி விட்டால் தான் நம்ம அடுத்த எலெக்ஷன் ஏதாச்சும் ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவாக இருக்குது. உண்மை அதெல்லாம் மறக்க வரலையே. ஒருவேளை அண்ணாமலை ஒரு பகடைக்காயை பயன்படுத்திக்கிறாங்களா, இவர் பேசக்கூடிய விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரிவுக்கு ஒரு ஆள் வேணும்ல? அண்ணாமலை வந்து அந்த 13% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு
காக கலத்தி விடணுங்கிற அந்த பாலிசி டிசிஷனையும் தாண்டி அண்ணாமலை வந்துட்டா 2026 ஒரு மத்திய அமைச்சர் ஆயிட்டாருன்னா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆயிடுவாப்புல அப்போ சொந்த ஓட்டுக்குள்ளேயே வேட்டு வச்சிருவாங்களோ அண்ணாமலைங்கிற அந்த அச்சமும் அண்ணாமலைக்கு மேலே தெளிவாக இருக்கும். பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசிய கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சாரம் பண்ண விட்டாரா? இல்ல இல்ல இப்ப நம்மளே வந்து பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசையோட அண்ணாமலை சிறப்பா செயல்படுறாருங்கிற உண்மையை சொல்றதுலயும் சில ஷூட்ஸ் போய் இருக்கதான செய்யுது. சோ அது அப்படிதான் அரசியல் இருக்கும். அதெல்லாம் நம்ம வெளிப்படையாத பட் நீங்க இந்த சொல்ல இந்த ஆங்கில நம்ம பார்க்க வேண்டியது இல்ல. இப்ப 2026 ஒன்னும் சிஎம் கேண்டிடேட் ஆயிட முடியாது இல்ல, அதுக்கான அவசியம் இல்ல. பட் எடப்பாடி தரப்பு அண்ணாமலையோட அந்த எமர்ஜென்சி யங்ஸ்டர் அந்த எமர்ஜென்சி வந்து தங்க வாக்கு வங்கியை குறி வைக்குமோங்கிறத அவங்க நீங்க வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் யாரு வரணும்னு பார்த்தாங்கன்னா வானதி வரக்கூடாது சிபிஆர் வரணும்னு அவங்க மைண்ட் ஓடும். ஏன்னா இவங்க யங்ஸ்டர் லீடர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவரு ஒரு அண்ணன் 60+ இருப்பாரு, என்னோட நண்பர் தான். அப்போ அந்த கணக்கு அப்படிதான் போடுவாங்க. அப்ப இவரு யங்ஸ்டர்ஸ் போட்டாருன்னா நாளைக்கு எமர்ஜானா லீடர் ஆகிறவாருங்க கணக்கு தான் அரசியல்ல போடுவாங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் படி ஒரு எமர்ஜானா வேற மாதிரி ஒரு பெரிய லீடரா வருவோம், நமக்கே போட்டி அவர் நம்ம வாக்குகளை வாங்குவாங்கிறது ஒரு பக்கம் அரசியல் அதுதான். அது ஒரு பக்கம். பட் நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இமிடியட்டா இந்த கூட்டணியில இருந்து பிஜேபி கழட்டி விட வேண்டியது இருக்கு. அதற்கு இப்ப அண்ணாமலை ஒரு கடைக்காய் அவர் பெருசாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பா பயன்படுத்துறாங்க, கண்டிப்பா பயன்படுத்துறாங்க, கண்டிப்பா பயன்படுத்துறாங்க, அதுல சந்தேகமே இல்லை. அந்த புள்ளி 13% கிறிஸ்டின் முஸ்லிம்ஸோட மைட்டோட புள்ளி தான். அப்ப அண்ணாமலை கொஞ்சம் இப்ப கொஞ்சம் டிஃபென்ஸ் ஆகும், கொஞ்சம் இறங்க கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரிக்க வேண்டியது இருக்குதா? அனுசரிக்க வேண்டியதுங்கிறதுனா அவரு அனுசரிச்சு போலான்னு நினைச்சாலும் கூட இவங்க பயில் சொல்லக்கூடிய அளவுக்கு சிச்சுவேஷன்ஸை உருவாக்குறாங்க. இன்னும் அண்ணாமலை வந்து ஹரிக்கும் இவங்களுக்கு ரியாக்ட் பண்ணலைங்கிற புள்ளியில நீங்க வாரீங்கன்னு எனக்கு தெரியுது. அருமலைத்தேவனுக்கும் ஹரிக்கும் அண்ணாமலை ரியாக்ட் பண்ணலன்னு சொல்றீங்க. கருணாநாதன் ரியாக்ட் பண்ணுவாரு அவ்வளவுதானே. இல்லை நான் என்ன சொல்கிறேன், இப்போ அண்ணாமலை பொதுவாக ஒன்று பேசுகிறோம். அடுத்த வாட்டி நாங்கள் தான் வந்து நாங்கள் தான் எதிர்கட்சி, நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம்லாம் ஒரு விஷயம் பேசுகிறாரு. அது எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் எடப்பாடி தரப்பு. கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணி. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி பேசுகிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தானே பிஜேபிக்குமே நல்லது. அப்போ அது மாதிரி அறிவுரை தானே பிஜேபிக்குமே வழங்கப்படும், பிஜேபி சைட்லேருந்து வழங்கப்படும். ஆனால் வெறும் எடப்பாடியை மட்டும் வச்சு சீட் கன்வெர்ட் ஆகாதுங்கிறதுலையும் பிஜேபி தலைமையும் ஐபி ரிப்போர்ட்டும் தெளிவாக இருக்குது. நான் வெள்ளாள கவுண்டர்கள் எல்லாம் வந்து சமூக நீதி ஆட்கள்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பன்னீர்செல்வம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாப்புல ஏற்கனவே 2019 தினகரன் வந்து ராஜ்கவுண்டர் மூலமா வேட்டுவ கவுண்டர்களையும் கதிர்கா மூலமா அருந்ததிர்களையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சீட்டு கூட கொங்கல வராம பண்ணிட்டாப்புல அதை பன்னீரை ஒதுக்கிட்டு பண்ணா பன்னீர் அதை இதை வந்து தெளிவா இண்டு கான்சியஸ் இஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ். மோடி அமித்ஷாவோட டிக்டம் தான், நான் மட்டும்தான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த காஸ்ட் கான்சியஸ் இந்த இதுக்குள்ள 2019 ஒரு சீட்டும் வராம பண்ண மாதிரி இவங்களை கைவிட்டுட்டு பண்ணா பண்ணிடுவாங்கிறதும் தெள்ள தெளிவா பாஜக தலைமைக்கு தெரியுது. ஸோ எடப்பாடி வந்து சீட் கன்வெர்டர் கிடையாது பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்தளவில். ஸோ அதையும் அவங்க புரியுறாங்க. இருக்கிறதுல எடப்பாடி பெரியவருங்கிறதும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஸோ இந்த எல்லா புள்ளிக்குள்ள இருந்து தான் இது நகருது. கொங்குனா எடப்பாடி இல்லை, கொங்குலையும் அதர் காஸ்ட் இருக்காங்க, கொங்கு நாடார்கள் இருக்காங்க, வேட்டு கொண்டர்கள் இருக்காங்க, இவங்க செங்குந்தர்கள் சமுதாயம் இருக்கிறாங்க, கொங்கு வன்னியர்கள் இருக்கிறாங்க, இப்படி பலதரப்பட்ட கொங்கு சமுதாயங்கள் அங்கே இருக்காங்கன்னு சொல்லும்போது வந்து இங்கே கண்ணை மூடிட்டு செல்லவங்க ஊடகத்தில் கொங்கு கொங்கு ஐயா பழனிசாமி கொங்குலாம் ஒன்றும் இல்லை. அப்போ எடப்பாடியிலே அன்புமணி ராமதாஸ் நின்னார்னா கொங்கில் அவர் ஐ கணேசனை ஏற்று நிற்கும் போது ரெட்டையில மூணாவது போச்சு, எடப்பாடி பழனிசாமி மூணாவது போனார். ஸோ அது வந்து ஒரு தோற்றம் தான் கொங்குங்கிறது. அப்கோர்ஸ் செல்வாக்கு இருக்குது, வெள்ளாள கவுண்டர் அவரை பேக் பண்ணுவாங்க, அதை நான் மறுக்கவே வரல. நான் கண்ணை மூடிட்டு எதையும் பேசக்கூடியது இல்லை. வெள்ளாள கவுண்டர் ஒரு சீஃப் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு வந்தவர், 40% ஓட்டு எடுத்தவர், 66 எம்எல்ஏ பன்னீர்செல்வத்தோட சேர்ந்து எடுத்து வரும் போது அந்த கம்யூனிட்டி பேக் பண்ணாதுன்னு சொல்லி நான் கண்ணை மூடிட்டு பேசக்கூடியவனும் இல்லை. பட் அந்த கம்யூனிட்டி பேக்கிங்ல மட்டுமே அங்கே 2019 ஜெயிக்க முடியலங்கிறதும் 100% உண்மை. அவரு எடப்பாடியிலே அவரு வந்து மூணாவது இடம் போயிருக்காருங்கிறதும் மறைக்கவும் முடியாத உண்மை. நான் என்னென்ன பாக்குறேன்னா, அண்ணாமலை அவர்கள் இப்ப நான் அண்ணாமலை அவர்கள் ஏதாவது சொல்லணும், அவரை பார்த்து மீட் பண்ணாத பேச நான் என்ன நினைப்பேன்னா, சார் நீங்க தொடர்ந்து திமுக ஒரு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கீங்க, அது நல்ல விஷயம், அது தொடர்ந்து பண்ணணும், ரொம்ப பக்காவான பாலிடிக்ஸ், அதை பண்ணுங்க, ஆள் வேணும் அதுக்கும். பட் என்னென்னா அதிமுக உள்ள போயிட்டு தேவை இல்லாமல் நாங்கள் தான் எடுத்துச்சு, நாங்கள் தான் ஆட்சியை கைப்பற்ற போகிறோம், நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி மாதிரியான பேசிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு நான் சொல்ல விரும்புவேன். நீங்கள் அதான் சொல்ல விரும்ப இல்லை. அண்ணாமலை பிரசிடண்ட் ஆஃப் த பார்ட்டி, அப்போ அவர் வந்து தமிழிசை பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு தொகுதி கிடைச்சா போதும், எந்த தொகுதி கிடைச்சாலும் போதும், 5 சீட்டுனாலும் பரவாயில்லன்னு தமிழிசை பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. திருநாக்கரசன் பண்ண அண்ணன் பண்ண மாதிரி கரெக்டாக மிரட்டி எடுத்து ஒரு அரசியலை பண்ணணும். அவர் தான் 10 சீட்டு அவர் கட்சிக்கு கிடைக்கிறதுக்கு திருநாகரசன்னுக்குள்ள நகர்வு ஒரு காரணம். நானே ஒரு பேட்டியில் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் காங்கிரஸ் கூட்டணியாக கேட்கும்போது ரஜினிகாந்தெல்லாம் இந்த கட்சி ஆரம்பிக்க இருக்குது, இப்போவே ஏன் பண்ணணும்னு அந்த நியூஸ் 7 கூட்டணி பேசலாம். அண்ணன் பேசினாரு, அண்ணன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ
இந்த தமிழிசை அவங்க பண்ணதில் கடைசியில் 2.7% இனி போயிட்டு ஒரு சீட்டும் வரல. மீண்டும் 2.7% ஒரு சீட்டும் வராத ஒரு அரசியலை பண்ணுறதுல பாஜகவுக்கு பிரயோஜனம் இல்லை. 30 வருஷமாட்டு பொன்சாயம் வரமாட்டா இருப்பீங்க, 3 அடிக்கு மேலே வளர முடியாமல். அதனால அமித்ஷா வந்து வெற்றிடம் இருக்குது, அடித்து விளையாடுங்கன்னு டெல்லியிலேருந்து சொல்கிறாரு. ஸோ அமித்ஷாவோட கருத்தை தான் அண்ணாமலை எடுத்து செய்யணும். ஸோ அதில் வந்து ஒரு லீடராக எமர்ஜ் ஆகி வரணும்னா அதோட வாய்ப்புகளும் அண்ணாமலைக்கு தான் அதில் வந்து மற்றவங்களோட பெட்டராட் இருக்குது. யங்ஸ்டர் கொம்பு காதில் கொம்பை வச்சு தான் முட்ட முடியும். மற்ற இதுக்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய அதே உதாரணம் இங்கேயும் பொருந்தோம். அப்போ அதில் அண்ணாமலை வந்து அதில் ரொம்ப ஸ்ரூடாக அட்ராக்ஃபுல்லாக அப்ளை பண்ண வேண்டியதுதான். பாஜகவை டிச் பண்ணணுங்கிறது எடப்பாடிக்கு மூவ், அண்ணாமலையை விடக்கூடாதுங்கிறதும் எடப்பாடி தரப்பில் அவங்களோட சைலண்ட் டிசைன். ஓகே, இதை புரிஞ்சுக்கிட்டு அலர்ட்டா போலீஸ் பண்ண வேண்டியது அண்ணாமலைக்கு கடமை. சமீபத்தில் சுப்பிரமணிய சாமி அவரோட பேட்டி ஒன்று பார்த்தேன். அவர் அவர்கிட்ட சொல்றாரு, சரி நாங்க தான் எதிர்கட்சி எதிர்கட்சின்ட்டு பிஜேபி சொல்லுது, ஆனால் திமுக சொல்லுதா, திமுக உங்களை மதிக்கவே இல்லையே, நீங்கள் என்ன பண்ணாலும் இப்போ ஏடிஎம்கே கிட்ட போய்ட்டு ஒரு பிச்சை தான் எடுக்கணும், 5 சீட்டோ 10 சீட்டோ அந்த நிலைமையில தான் இருக்கீங்க. தமிழ்நாட்டில் பிஜேபிலாம் ஒரு ஒரு பிஜேபிலாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாரு. ஏன் இந்த இவ்வளோ குறைத்து மதிப்பிடுறாரு, அப்படி குறைத்து மதிப்பிடுறாரு நினைக்கிறீங்களா, இல்லை அதான் அதான் ஃபேக்ட்ன்றீங்க? பிரைமரி எவிடன்ஸுக்கு அர்த்தம் தெரியாத சுப்பிரமணிய சாமியோட கருத்து பாஜக தலைமையில் எடுபடலை. சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், ரவீந்திரன் துரைசாமிக்கு டீமுக்கு கருத்து பாஜக எம்பியாக இருந்து மிகப்பெரிய ஹீரோ, எனக்கும் பெரிய ஹீரோ எமர்ஜென்சியில் அவர், நான் மறுக்கவோ மறைக்கவோ மாட்டேன், அது மிகப்பெரிய ஹீரோ, அவரை கொண்டாடி மகிழ்ந்தவங்க நாங்கள், அதெல்லாம் உண்மை. அவரோட வார்த்தைக்கு மோடி கிட்ட இடம் இல்லை. சசிகலா அம்மையார் விஷயத்தில் ரவீந்திரன் துரைசாமி டீமோட கருத்து தான் கடைசி வரை அங்கே ஜெயித்து 2021 பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுங்கிற கருத்து தான் ஜெயித்தது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட இஷ்யூலெல்லாம் தமிழக இஷ்யூவில் தான் அடிபட்டுட்டோம், தன் கருத்துக்கு மதிப்பு இல்லை, இந்த பிரைமரி எவிடன்ஸுக்கு அர்த்தம் தெரியாத ஒரு சுப்பிரமணிய சாமின்னு பிஎம்ஓவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வேதனையிலையும் எரிச்சலையும் அவர் ஏதாவது சொல்லிட்டு இருப்பார். அவர் கருத்துக்கு பெரிய மதிப்பு கொடுக்காண்டாம். அவர் கருத்து தமிழக பாஜக விஷயத்தில் டெல்லி பாஜக விட்ட எடுபடலை, இனிமேலும் எடுபடாது. பட் இதை எதிர்கட்சி எதிர்க்க நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் திமுக உங்களை சொல்ல போகிறதில்ல, உங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த நீங்கள்லாம் இருக்கிற இடமே தெரியலன்னு ஒன்று சொல்கிறாருல, அது அதில் கொஞ்சம் உண்மை இருக்குதா அப்படி பார்க்கணுமா? அதாவது அண்ணாமலை வந்த பிறகு டெவலப்மெண்ட் இருக்குது, ராட்சசமாக வளருதா பூதகரமாக வளருதான்னு அவர் சொல்கிறாரு. அண்ணாமலை பேரை ஸ்டாலின் ரெகனைஸ் பண்ணுறாரு. நாம் தமிழர் சீமான் பேரை எந்த இடத்துலையும் ஸ்டாலின் ரெகனைஸ் பண்ணலை, ஏன்னா அவர் உங்கள் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு குறி வைக்கிறனால அதை அப்படி கிளிங்கின் சேலஞ்ச் பண்ணுவார். ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க சொல்லிட்டார் கட்சியாகவே பொருட்டார் நினைக்கலன்னா ரீசன் இது. இப்போ இதுக்குள்ள அண்ணாமலையை அவங்க ரெகனைஸ் பண்ணலன்னா அண்ணாமலை கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கிறாரு. ஸ்டெப் எடுக்கும்போது அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் பிஜேபிக்கு போகும். இந்த 10% இருக்கக்கூடிய ஆதரிக்கக்கூடிய எடப்பாடிக்கிட்ட இருந்து அந்த ஓட்டு வந்து அண்ணாமலை சைடு போகும். ஸோ திமுக வந்து அண்ணாமலையை ரெகனைஸ் பண்ணுறாங்க. அண்ணாமலையும் வந்து கடுமையாக உழைக்கிறாரு, நல்ல கூட்டத்தை காட்டுறாரு, ஒரு இன்டிஃபெக்டிபிள் ஒர்க்கராக தான் களத்துக்குள்ளே நிற்கிறாரு. அதனால் பெர்செப்ஷனை வந்து நான் உடனே ரியாலிட்டின்னு நான் சொல்ல மாட்டேன். சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டாருங்கிறதுக்காக கண்ணை மூடிட்டு அதை நான் விமர்சிக்க மாட்டேன். அண்ணாமலை செய்ய வேண்டியது ஒன்றுபட்ட அண்ணா திமுகவுக்குள்ளே ஒன்று படுமாங்கிறது கேள்விக்குறி. டபுள் டிஜிட்டு சீட்டு அல்லது டபுள் டிஜிட் ஓட்டு எடுக்கக்கூடிய அளவுக்கு பாஜகவை பலப்படுத்தி 2.7 வந்து தமிழிசை காலத்தில் நடந்தது. அதற்கு முன்னாடி அதிமுக இல்லாமலே 5.4 பார்லிமெண்டில் பாஜக ஹையஸ்ட் எடுத்தாங்க, ஒரு சீட்டு பொன் ராதாகிருஷ்ணன் எடுத்தாப்பில். ஸோ 5.4 வரை வந்த கட்சி தான் இன்றைக்கி 2.7 இருக்குது. இந்த கட்சி ஒரு 8-10% ஓட்டு வந்தாதான் 2024 பண்ணக்கூடிய வியூகம் தான். 29 இந்த கட்சி வந்து மீண்டும் மைனஸு ஓட்டு 2% தான், கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு 13%. இந்த ஹரியிலருந்து அருண்மொழி தேவன்லேருந்து சி வி சண்முகத்திலருந்து ஜெயக்குமார்லேருந்து கே பி முனிசாமியிலருந்து எல்லாத்துக்கும் தலைவரான எடப்பாடி பழனிசாமியிலருந்து யாரும் இந்த கட்சியை ட்ரீட் பண்ண முடியாத அளவுக்கு இந்த கட்சி ஒரு நிலை அடையும். அந்த நிலை அடையிறதுக்கு ஒரு இளைஞரான அண்ணாமலை உழைப்பார், அதில் சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம்.